முயன்றுகொண்டேன் முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராம் என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது, ரொம்ப மகிழ்ச்சி. குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறதான் நம்ம நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி. ஏன்னா குரு பெயர்ச்சியினால நிறைய நன்மைகள் ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சியில் எனக்கு இருந்தது நடந்துராதா, இந்த தடைகள் விலகிறாதா, திருமணம் நடந்துராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிறப்பானது இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 22/4/2023 சித்திரை மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:27 சுமார் குரு பகவான் மீன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மேச ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பெயர்ச்சி. அதாவது மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி மேச ராசி அசுவதி நட்சத்திரத்துக்கு செல்லக்கூடியதான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியினால இந்த ராசிகள் எல்லாத்துக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே. இது வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் உங்களுடைய தசா புத்தி அமைப்புகளை பொறுத்தும் இதில் சிறு சிறு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். குருவினால் நமக்கு நன்மைகள் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கன்னி ராசிக்கு 4 மற்றும் 7 அதிபதி குரு பகவான். 4ஆம் இடம் சொல்லப்படுற சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடம் சொல்ற சமசப்தம ஸ்தானத்திற்கும் அதிபதி குரு பகவான். இதுவரைக்கும் களத்திர ஸ்தானத்திலிருந்து வந்த குரு பகவான் அதிலிருந்து பெயர்ச்சியாகி அஷ்டமஸ்தானத்துக்கு செல்கிறார். இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு சொல்லும் போது அஷ்டமஸ்தானங்கிறது ஆயுள் ஆரோக்கியம் என்று சொல்லுவாங்க. கொஞ்சம் விரைய செலவுகள், தேவையில்லாத பண தட்டுப்பாடுகள், தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவது, மனக்குழப்பங்கள், கோபம், எரிச்சல், பதட்டம், தூக்கமின்மை, இந்த மாதிரி மன ரீதியான சிறு சிறு உபாதைகள், கோளாறுகள் ஏற்படும். அதனால் கன்னி ராசி சேர்ந்தவர்களுக்கு குரு 8 வருவதனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். பெரும்பாலும் முடிவு எடுக்கும்போது நம்ம பொறுமையாக, நிதானமாக, அவசரப்படாமல் இந்த முடிவு சரிதானா அப்படிங்கிறத நல்லா பார்த்து இது பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது வேலை கிடைக்கும், யாராவது நமக்கு வேலை வாங்கி தருவாங்க அப்படி இப்படின்ட்டு எதுவும் பணம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த பணம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாராவது பணம் கொடுத்தா வேலை வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துவதற்கான அமைப்புகள் இருக்கும். அதனால் கன்னி ராசியை சேர்ந்தவங்க ஏதாவது முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு, படிப்பு, ஞான அறிவு, திறமைகள் நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் தான் சுவாமி கன்னி ராசிக்கு. இந்த கன்னி ராசிக்கு புதன் சுவாமியாக இருந்தாலும் குருவுடைய வீடு 7ஆம் வீடாக இருக்கிறதுனால படிப்பு இதிலெல்லாம் திறமைகள் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபக மறதிகள், படிக்கும்போது கொஞ்சம் எழுதி கவனமாக மீண்டும் மீண்டும் 2-3 முறை படித்து கொண்டால் ரொம்ப நன்மை தரும். கன்னி ராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி, மேன்மை இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் தொழிலில் முடிவு எடுக்கும்போது குழப்பங்கள் ஏற்படும். இப்போ நிறைய பொருள் வாங்கி நம்ம ஸ்டாக் வச்சுருப்போம், அப்பன்னு பார்த்தது விற்காது, இல்லை பணத்தேக்கங்கள் ஏற்படும், திடீர்னு நம்ம தேவையில்லாத கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் கன்னி ராசியை சேர்ந்தவங்க தொழிலில் பணம் முதலீடுகள் செய்யும் போதும் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கும்போதும் ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும். கன்னி ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு வம்பு வழக்குகள், வீண் அவப்பெயர்கள், மனக்கசப்புகள், தேவையில்லாத அலைச்சல்கள், விரை செலவுகள் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக செலவுகள் செய்வது நன்மையை தரும். கன்னி ராசியை சேர்ந்த பெண்கள், பெண்களுக்கு பார்த்தோம்னா பின் பகுதிகளில் சிறு சிறு கோளாறுகள், முதுகு, கழுத்து, கால் பகுதிகளில் சின்ன சின்ன வலிகள், உடல் ரீதியான சில அசதிகள், தூக்கமின்மை, இந்த மாதிரி ஏற்படும். அதனால் குரு பார்வை, அப்படி பார்க்கும்போது குரு பார்வை ஒரு சிறப்பான அமைப்புகளை தந்தாலும் கூட பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும். சரி, கன்னி ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்கும், இந்த குரு பார்வையினால் என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னி ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி ராசிக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும்
ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதாவது அயன சயன பயண விரயஸ்தானம் மறைவுஸ்தானம் என்ற பன்னெண்டாம் இடத்தையும் தனவர வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுற ரெண்டாம் இடத்தையும் சுகஸ்தானம் சொல்கிற நாலாம் இடத்தையும் பார்க்கிறார். அது கன்னி ராசிக்கு வந்து ஒரு சிறப்பான நன்மைன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வாக்கு தனவர குடும்பம் அப்படிங்கிற இடத்துல குருவுடைய பார்வை உள்ளது சிறப்பு. ஆனால் வந்து பனிரெண்டாம் இடம் சொல்லப்படுற அயன சயன பயண விரயஸ்தானம் மறைவுஸ்தானத்தை பார்க்கறதுனால வீண் விரய செலவுகள், வீண் அலைச்சல்கள், உடல் ரீதியான சிறு சிறு வலிகள், மனக்குழப்பங்கள், இரத்த ஓட்ட குறைபாடுகள், தூக்கமின்மை, நரம்பு கோளாறுகள் ஏற்படும். அதனால் உடல் ரீதியாக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியாக சிறு சிறு வலிகள், ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி யாருக்கும் உதவிகள் பண்ணுவதோ, நல்லது பண்ணுறதோ, யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதோ, யாருக்கும் எதுவும் செஞ்சோம்னா அது சில குழப்பங்களையும் தரும். ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப செலவுகள் ஏற்படும். இடம், வீடு, வாகனம், நகைகள் அப்படின்னு சொல்லப்படுற சுப செலவுகள், சுப காரியங்களுக்கு, சுப விஷயங்களுக்கு செலவு பண்ணுவதற்கான அந்த அமைப்புகள், யோகங்கள் தேடி வரும். ஒன்பதாம் இடம் பார்வை அப்படிங்கிறது வந்து பாக்கிய பார்வைன்னு சொல்லுவாங்க. அது நாலாம் இடத்தை பார்க்கறதுனால புதிய விஷயங்கள் தொடங்குவதற்கும் யோகங்கள் வரும். அதாவது புதுசாக தொழில் தொடங்குவதற்கோ, அல்லது புதிதாக ஏதாவது வீடு கட்டுவதற்கோ, அல்லது அரசு சார்ந்த பதவிகளில் அமர்வதற்கோ, அல்லது அந்நிய நாடு சார்ந்த விஷயங்களில் இறங்குவதற்கோ வாய்ப்புகள் தேடி வரும். பொதுவாக கன்னி ராசிக்கு இந்த குரு நன்மையை செய்யக்கூடிய கிரகம்தான். ஏன்னா 4 மற்றும் 7 அதிபதியே குரு பகவான் தான். சுகஸ்தானம் மற்றும் சமசப்தமஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு நன்மையை செய்யும். இருந்தாலும் அந்த பார்வை ஓரளவுக்கு பலம் கம்மியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள், திரு ஆலங்குடி, தென்திட்டை, திருச்செந்தூர் இதில் ஏதாவது ஒரு ஸ்தலங்களையோ, அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையோ, அல்லது நவகிரகத்தில் இருக்க குருவையோ வணங்கி வந்தாங்கன்னா மேலும் நன்மைகள் பெறலாம். அதேபோல் யோகிகள், மகான்கள் சொல்லப்போகிற சாய்பாபா, ராகவேந்திரர், அகத்தியர், இந்த மாதிரி திருமூலர், சித்தர்கள், மகான்கள், ஜீவ சமாதி அடைஞ்சவங்களை வியாழக்கிழமை போய் வணங்குறதும் நன்மையை தரும். இந்த குரு பார்வை கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்கிறதுனால குருவை வணங்கணும்னா அந்த குரு பார்வை பலமாக அமையுங்கிறதுனால தான் அந்த குருவை வணங்க செய்கிறோம். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைங்க. அந்த பார்வை குறையாக இருக்கிறதுனால குருவை வணங்குவது மிகவும் சிறப்பான நன்மைகளை தரும். அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷண சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.